எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தர்சிகா சேனல் அண்ட் விளாக்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாஜ் காயின் திடீர்னு வந்து காலையில் கிட்டத்தட்ட எனக்கு காலையில் 11 மணின்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.07 அப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு சரன்னு இன்க்ரீஸ் ஆகி 10 சென்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ 0.09734 இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து டாஜ் காயின் சும்மா வந்து விலை ஏறாது, யாராவது பின்னாடி இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டே செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் எலான் மஸ்க் உள்ளே வராரு. ஆக்சுவலாக எலான் மஸ்க் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க, 258 பில்லியனுக்கு வந்து டாஜ் காயின் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸுக்கு பதில் கொடுக்குற மாதிரியா என்னன்னு தெரியல, அவருடைய ட்ரெண்டு தெரியல. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, டாஜ் காயின் சர்ச் மோர் தென் 35% ஆஃப்டர் எலான் மஸ்க் ட்விட்டர் ரீப்ளேஸ் த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபெமிலியர் ப்ளூ பேர்ட் அடாப் இட்ஸ் ஹோம் பேஜ் வித் கிரிப்டோ கரன்சிஸ் ஐகானிக் ஷீபா இனு டாக் லோகோ. ஸோ தலைவர் வந்து ஷீபா இனு நாய் பொம்மையை வந்து அந்த ப்ளூ ட்விட்டர் அந்த பறவை பொம்மைக்கு பதிலாக வச்சு அதையும் ஒரு மீம் ஒர்க் போட்டிருக்காரு எலான் மஸ்க். இது அவருடைய ட்விட்டர். ஆக்சுவலாக தட்ஸ் அண்ட் ஓல்டு போட்டோன்னு சொல்லிட்டு அவர் டிரைவர் லைசன்ஸில் வந்து ட்விட்டர் படம் இருக்கிற மாதிரியும் அந்த குருவி படம் இருக்கிற மாதிரியும் புது இதில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நாய் பொம்மை வர மாதிரி ஷிபா இனுன்னா அந்த ஷிபா டாஜ் காயினோட சிம்பிள், இந்த சிம்பிள் வர மாதிரி மாற்றிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றின உடனே நம்ம மக்கள் எல்லாருமே வழக்கம் போல், நம்ம மக்கள்னால் அந்த கிரிப்டோவில் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ்லையும் இதே தான் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதன் மூலிமா வந்து ட்விட்டரோட லோகோ கீழே டம்ப் பண்ணிவிட்டு தலைவர் எதுனா பண்ண முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு, மார்ச் 26 சேர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து கேட்டிருப்பார் போல் இருக்கு. ஜஸ்ட் பை ட்விட்டர் அண்ட் சேஞ்ச் த பேர்ட் லோகோ டு டாஜ். அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுத்துருக்காரு, ஹஹா தட் வுட் சிக் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஸோ சொன்ன மாதிரியே மனுஷன் வந்து மறுபடியும் டாஜ் வந்து ட்விட்டர் லோகோ பேர்ட் பறவை லோகோவை தூக்கிட்டு டாஜ் லோகோ போட்டதுனால இப்போ விலை வந்து திடீர்னு ஏறுதுங்க. 30% வரைக்கும் ஏறி இருக்குன்னு காயின் மார்க்கெட் கேப்பில் காட்டுது. இது அப்படியே சந்தோஷமாக வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா கடைசியாக வந்து எவ்வளோ ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து 2021 5/5/2021 65 சென்ட் வரைக்கும் போணுச்சு. அதுக்கு அப்படியே இறங்கி இப்போ தான் வந்து ஒரு 10 சென்ட்டு வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இந்த கண்ணுக்கு தெரிகிற வேல்யூ வந்து அப்படியே வந்து நிஜமாலுமே அப்படியே ஸ்டேபிளாக போணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இவர் இந்த கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால வந்து இதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாரா என்னன்னு தெரில. மறுபடியும் எலான் மஸ்க் வந்து அவருடைய விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால தான் வந்து விலை ஏறுது 30%. மறுபடியும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மக்களே. அதனால் வந்து அவசரப்பட்டு யாராவது டாஜ் வாங்கணுன்னா யோசனை பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா மறுபடியும் வேறு எதாவது நினச்சின்னா அப்படியே கீழே விலை இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்கி வச்சுருக்கவங்க ஏதாவது லாபம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வைங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கும்போது மறுபடியும் விலை இறங்குனுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விற்றுட்டு அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டாஜ் காயினோட விலை ஏறுறதுக்கு நம்ம ட்விட்டர் CEO எலான் மஸ்க் தான் காரணம். இவருக்கு இதே விலையாக போச்சு, ஏதாவது ஒரு காயினையோ டோக்கனையோ பிடிச்சிட்டு எதாவது ஒன்றுனா. இது வரைக்கும் டாஜ் ஷிபாயின்னு கூட அப்பப்போ சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் டாஜுக்கு முக்கால்வாசி ஃபேவரபுளாக பண்ணியிருக்காரு அவர். டாஜுடைய அந்த போர்ட்லேயும் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு ட்விட்டரை வாங்கி ட்விட்டர்லேயே அதனுடைய லோகோவை மாற்றி டாஜ் பொம்மையை அப்லோட் பண்ணி போட்டதுனால இப்போ அதனுடைய விலை ஏறுது. எனக்கு தெரிஞ்ச டாஜ் வந்து இப்போ 8வது ரேங்கிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறேன். காயின் மார்க்கெட் கேம்பில் போனீங்கன்னா நம்ம 7வது ரேங்கிங் வந்துருச்சுங்க. 8ல் வந்து கார்டானு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 7 days இன்க்ரிமெண்ட் வந்து 34%. ஈவன் பிட் காயின் கூட 27,000 தான் நிற்கிது. ஆனால் டாஜ் காயின் வந்து 25% ஏறி இந்த 24 ஹவர்ஸில் 25% ஏறி 7வது இடத்துல இருக்குது. ஷிபா இனும் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு 14வது இடத்துல இருக்குது. ஷிபா இனு கூட இன்றைக்கி வந்து 5% ஏறி இருக்குது. ஆக்சுவலாக ஏறி ஓவரால் 7 டேஸ் வந்து ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 9.31% இருக்குது. ஸோ ஓரளவு கிரிப்டோ காயின்ஸ் எல்லாம் மறுபடியும் ஏறுற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் தெரியுது. ஏன்னா எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே பார்த்திங்கன்னா அப் கிராஃப் தான் இருக்குது, க்ரீன் கலர் கிராஃப் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னால் இப்போ க்ரீன் கலர் சார்ட் இருந்தாலே வந்து அப் ட்ரெண்ட் வந்துருச்சு, வரப்போகுது, எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். முன்னாடி இது டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் வந்து 0.05% குறைஞ்சிருக்கு. பட் எது எப்படியோ டாஜ் காயினை வந்து தலைவர் வந்து தூக்கி விட்டு இவன் வந்து அதோடைய விலையை ஏற்றிட்டு இருக்காப்புல. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேம் ஆடுங்க. இது வந்து ஒரு கேம் மாதிரி தான். நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த லாபத்தை எடுக்கிறதுக்கு பாருங்கள். புதுசாக வாங்குறவங்க யோசனை பண்ணிட்டு வாங்குங்க. நான் வாங்க வேணான்னு உங்களை சொல்லலை. மறுபடியும் வேறு ஏதாவது நியூஸோ இல்லை வேறு ஏதாவது கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணது வந்து இவருக்கு எதிராக வந்தால் மறுபடியும் இதோடைய இந்த காயினோட விலை அப்படியே இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு டாஜ் காயின் 0.10 something நோக்கி போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 25% ஹைக், பெரிய ஹைக் தான் இது. ஏன்னா இந்த பீரியடில் வந்து இவ்வளோ பர்சன்ட் ஹைக் வர்றதே பெரிய விஷயம். ஸோ லாபம் வந்து வெயிட் பண்ணிருக்கவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணுங்கள். வாங்கணும்னு யோசனை பண்ணுறவங்க 2 வாட்டி யோசனை பண்ணிட்டு வாங்குங்க. அதே மாதிரி வாங்கி வச்சுருக்கவங்க ஸ்டாப் லாஸ் போட்டு ரெடியாக இருங்க. டக்குன்னு விலை இறங்கும்போது விட்டுட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு மறுபடியும் விலை குறையும் போது வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு டாஜ் காயின் விலை ஏறுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம தலைவர் எலான் மஸ்க். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி டாஜ் காயின் பற்றிய தகவல் மட்டும்தான். நான் 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வெகு விரைவில் வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎஸ். நன்றி, பாய்.